ஆவடியார் கோவில் அருகே காரூரில் இருந்தவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஆவடியார் கோவில் கடைவீதியில் திடீர் மறியல். அதேபோல் காரூர் கடைவீதியில் சுமார் 2 மணி நேரம் சாலை மறியலில் இருந்தவரின் உறவினர்கள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் தாலுகா காரூரில் நேற்று இரவு 7 மணி அளவில் காரூரை சேர்ந்த சேவக பெருமாள் வயது 52 என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மின்கம்பத்தில் மோதி இறந்துள்ளார். அவரது சடலம் ஆவடியார் கோவில் அரசு மருத்துவமனையில் பிணக்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இறந்த சேவக பெருமாள் விபத்தில் இறக்கவில்லை, அவரை டிராக்டர் கொண்டு மோதி இறந்துள்ளதாகவும், எனவே சேவக பெருமாள் மரணம் விபத்து அல்ல திட்டமிட்ட கொலை என்று கூறி ஆவடியார் கோவில் அரசு மருத்துவமனை அருகே அறந்தாங்கி சாலைகள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஆவடியார் கோவில் மற்றும் கரூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இறந்தவருக்கு மல்லிகா வயது 47 என்ற மனைவியும் 3 பெண் குழந்தைகளும் உள்ளனர். அதேபோல் கரூர் கடைவீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அறந்தாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பேச்சுவார்த்தையின் பெயரில் குற்றவாளிகளை கூடிய விரைவில் கண்டுபிடிப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் உறவினர்களும் பொதுமக்களும் கலைந்து சென்றனர்.